ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அனைத்து நவகிரகங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தாங்க. அவரது ஆட்சி வீடான சிம்ம ராசியில சஞ்சரிக்கிற காலத்தை தான் ஆவணி மாதம் என்று சொல்றோம். அந்த ஆவணி மாதத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, திரவண மாதம் என்றும் பூஜிக்கிறோம். ராகு கேது கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சூரியன் கிட்ட தாங்க ஒளியும் சக்தியும் பெறுது. நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, தர்ப்பணம், திதி, பூஜை, நெய்வைத்தியம், இந்த விசேஷ வழிபாட்டை எல்லாம் சூரியன் தாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சூரியனை பித்ருக்காரகர் என்றும் சொல்றாங்க. நம்ம பூமியை வந்து சதா வளம் வராது சூரியன் தாங்க. சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். இந்த சூரியனுக்கு பல பேர் இருக்குங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஆதவன், கதிரவன், பாஸ்கரன், ஆதித்யன், ரவி என நிறைய பேர் இருக்குங்க. இந்த ஜோதிட கலையில பாத்தீங்கன்னா சூரியனோட ஆட்சி ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான். உச்ச ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷம். நீச்ச வீடு துலாம் ராசிங்க. இதுல பாத்தீங்கன்னா சந்திரன், குரு, செவ்வாய் இந்த மூன்று பேரும் அது நட்பு கிரகம். இந்த மூணு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். வேழ முகத்தோன் என்ற விநாயக பெருமாளுக்கு வழிபடுறதுக்கு சரியான மாசம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் தாங்க. இந்த மற்ற மாசங்களை வர சதுர்த்தி திதியை நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தி என்றுதான் சொல்றோங்க. ஆனா இந்த ஆவணி மாசத்துல வர சதுர்த்தி திதியை மட்டும்தான் நம்ம விநாயக சக்தி என்ற பெருமைப்படுத்துறோம். பாருங்க, இந்த வருஷத்துல விநாயக சக்தியோட தினம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2022 புதன்கிழமை வருதுங்க. அந்த விநாயக சக்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபட்டா சகல செல்வங்களும் புகழும் நமக்கு வரும்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த விநாயகரை பாத்தீங்கன்னா எளிமையான தெய்வமாக இருப்பாருங்க. அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. சாதாரண மஞ்சளிலும் குங்குமத்திலும் கூட அவர் காட்சி கொடுப்பாரு. மாட்டு சாணத்துல கூட அவர் காட்சி கொடுப்பாருங்க. அவரை வீட்டிலையும் வழிபடலாம், ஆலயத்துக்கு சென்று வழிபடலாங்க. இந்த விநாயக பெருமான் பாத்தீங்கன்னா தெருக்கள்ல, சாலையோரங்கள்ல, எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க. நீங்க அங்கேயும் வழிபடலாம். அவர் சாதாரணமா அரச மரத்தடின் அடியிலும் குளக்கரையிலும் கூட வீற்றிருப்பார். சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2022 அன்னைக்கு உங்க கிரக நிலையில ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மேஷத்துல ராகு இருக்காருங்க, ரிஷபத்துல செவ்வாய், கடக ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு, சிம்ம ராசியில சூரியன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் இருக்காங்க, துலா ராசியில கேது இருக்காரு, மகர ராசியில பாத்தீங்க சனி பகவான் இருக்காருங்க, அவர் வக்ரகதியில இருக்காரு, கும்ப ராசியில யாரும் இல்ல, மீன ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருக்காருங்க. இந்த ஆவணி மாதத்துல கிரக மாறுதலை பத்தி பாருங்க. ஆவணி 11/27/8/2022 புதன் வக்ரகதி ஆரம்பம். ஆவணி 16/1/9/2022 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க. இந்த கிரகத்தோட சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்க என்னெல்லாம் பரிகாரம் செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்களே, ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தா குரு. அவர் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அதனால ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். சனியும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரிப்பு குறையலாம். உங்க ராசியில 9ஆம் இடத்துல சூரியன் முழுவதும் சஞ்சரிக்கிறார். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சூரியன். அவர் அங்கேயே சஞ்சரிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். புதிய பாதை புலப்படும். தர்மம் செய்யல இந்த மாசம் நீங்க அதிகமா ஈடுபடுவீங்க. பணிபுரியும் இடத்தில் கேட்ட சலுகைகள்லாம் வந்து சேரும். தனித்து தொழில் செய்வதை பற்றி சிந்திப்பீர்கள். ஆவணி 8ஆம் தேதி கன்னிராசிக்கு புதன் செல்றாரு. அவர் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவரும் புதன் தான். அவர் உச்சம் பெறுவதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தொழில் வளம் சிறப்பா இருக்குங்க. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கலாம். பயணங்கள் பலன் தரும். இக்காலத்தில் எடுக்கும் புது முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஆவணி 12ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வந்து வக்ர இயக்கத்துல வராருங்க. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் வந்து சூரியனோடு இணைந்து அவரோட வலுவை இழக்கிறாரு. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் யாரும் பார்த்தா புதன். அவர் அங்கு வக்ரம் பெறுவது உங்களுக்கு யோகம்தான். சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். பாதியில் நின்ற பணிகள் மீதியும் தொடரும். கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும்.
ஆவணி 16 தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போறாருங்க. உங்க ராசிக்கு 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா சுக்கிரன் தான். உங்க ராசிநாதன் வந்து குருவிற்கு பகை கிரகம் ஆவார். உங்க ராசிநாதன் குருவிற்கு பகையா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அவர் சூரியனோடு இணையும் சுக்கிரனால் நற்பலன்கள் கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கும், அடகு வைத்த நயங்களை எல்லாம் மீட்பீங்க, இல்லத்துல மங்கள ஓசை நடைபெறும், நீங்க வேலை செய்யற இடத்துல கூடுதல் வருமானமும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்கரத்தில் இருக்கிறாங்க. உங்க ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். சுகஸ்தானம் என்றானா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி தான் சொல்றாங்க. அங்க குரு இருக்கிறதால உங்களின் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். உங்கள் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீர் திருப்பங்கள் தொழிலில் ஏற்படலாம். இக்காலத்தில் குரு சனி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களோட உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. பணியில அதிக கவனமா இருக்கணும். கூடிய வரையில சக ஊழியர்களிடம் பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். தேவையில்லாத பத்தி பேசுறது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்குங்க. மேல் அதிகாரிகள் உங்களிடம் பேச வரும்போது அடக்கத்தோடும் பணிவோடும் பேசுறது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது அதை விட ரொம்ப நல்லதுங்க. எதிரியும் தேவையில்லாத விஷயத்துல போய் நீங்களா போய் இன்வால்வ் ஆகுறது ரொம்ப தப்பாயிடும். அதனால கவனமா இருக்கணுங்க. இந்த மாசம் புதுசா வேலை தேடுற தனுசு ராசிக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. அதனால நீங்க ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் மற்ற கிரகங்கள் அனுகூலமா இல்லை. அதனால வேலை திருப்தியோ மகிழ்ச்சியோ உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தனுசு ராசியை பத்தி தொழில் வியாபாரத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஜீவனஸ்தானத்தை வந்து குரு பாக்குறாருங்க. அவர் எப்படி பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா சுப பார்வையால பாக்குறாரு. அதனால உங்களுக்கு உற்பத்தியும் விற்பனையும் அதிகமா தான் இருக்கும். லாபம் உங்களுக்கு அதிகமாக வரும். போட்டிகள் வந்து தீவிரமாகும். நீங்கள் விற்கிற பொருளோட போட்டிகள் வந்து ரொம்ப அதிகமாக தீவிரமாகும். கடனுக்கு மட்டும் எக்காரத்துக்கொண்டும் பொருள் கொடுத்துடாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில். பங்கு சந்தையில் ஈடுபடுவதையும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கணுங்க. தனுசு ராசி அன்பர்களோட கலைத்துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. புதிய வாய்ப்பு கிடைக்கிறது பார்த்தீங்களா, அதில் சில பிரச்சனை தான் வரும். சின்ன சின்ன வாய்ப்பு மட்டும்தான் கிடைக்கும், பெரிய வாய்ப்புலாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. திரைப்பட தயாரிப்பாளர்லாம் இருக்கீங்களா, நீங்கள் கொஞ்சம் புதிய திட்டங்கள்லாம் கொஞ்சம் ஒத்தி போடுவது நல்லதுங்க. தனுசு ராசி அன்பர்களோட அரசியல் துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. கட்சியில் ஏற்படும் சில பிரச்சனைகள் காரணம் பார்த்தீங்கன்னா உதட்டில் புன்னகையும் உள்ளத்தில் விஷயமும் கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க. பேசும்போது நல்லா தான் பேசுவாங்க, ஆனால் மனசில் வந்து உங்களை பற்றி கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குங்க. சில அரசியல் பிரமுகர்களின் பேச்சு வந்து ரொம்ப உங்களுக்கு மனசை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும். திருப்பி நம்ம அரசியலில் போகணுமா அப்படின்ற எண்ணம்லாம் வருங்க. அதனால நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் தான் பாதிக்கும். அதனால மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் மற்றும் செவ்வாயோட நிலை வந்து உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசி அன்பர்களோட மாணவ மாணவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மை வந்து அப்படியே உங்களுக்கு நீடிக்கிறதுங்க. எவ்வித ஒரு சஞ்சலம் இல்லாமல் நீங்கள் பாடத்தில் தீவிரமாக மனம் செலுத்தலாம். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. தனுசு ராசி அன்பர்களின் விவசாயத்துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவு நீங்கள் செலவு பண்ணுற சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கும். கால்நடை பராமரிப்பில் பணம் செலவாகும் கொஞ்சம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களோட விளைச்சல் வந்து திருப்தியாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களோட பெண்மணியை பற்றி பார்க்கலாம் வாங்க. பெண்கள் வந்து ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. உங்கள் ராசிநாதன் வக்கர இயக்கத்தில் இருக்காரு. அதனால் எதையும் திட்டமிட்டு செய்ய உங்களால் முடியாது. கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு பிரச்சனை வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து சென்றா மட்டுமே உங்களை இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றத்துல கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைகள் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. வேலை செய்யற பெண்களுக்கு மற்ற ஊழியர்களால ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்குங்க. அலுவலக சலுகைகள் கூட கிடைக்கலாம். தனுசு ராசி பெண்களுக்கு பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் வியாழக்கிழமை தோறும் ஆதியந்த பிரபுவை வழிபடுவதன் மூலம் ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.